நிர்மலன் அன்மியூட் பண்றேன் உங்களை ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க முடிஞ்சா நீங்க வீடியோ சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயாண்ட பாதாள விஷயத்துக்கு கோடி கோடி வணக்கம் ஐயா உங்களை மாதிரி ஒரு குருவை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்க ஐயா நான் ஆஸ்திரேலியால இருந்து இங்க 83 வந்தேன் இங்க வந்து எத்தனையோ சாமி மேல எல்லாரையும் போய் போய் பார்த்து ஞானமண்டா என்ன எப்படி எல்லாம் அண்டெல்லாம் தேடி தெரிஞ்சேன் சரி எல்லாரும் ஏதோ சொல்லினம் ஏதோ விளங்குற மாதிரி இருக்கு ஆனால் பேந்து பார்த்தால் பழைய கூடி கதவத்தில் அப்படின்ற மாதிரி சேம் இதுக்கே போயிடுறோம் என்ன உங்களோட என் தங்கச்சி வாசி வாசுதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கு முதல்கான பெஸ்ட் வீடியோ எல்லாம் பார்த்தேன் ஐயா உங்களை மாதிரி சிம்பிளா எளிதா வாழைப்பழத்துல ஊசி போட்ட மாதிரி ஒருத்தரும் இதை நேரா சொல்லி தெரியல சரி என்னோட சின்ன வயதுல இருந்து எனக்கு ஆன்மீகத்துல ஆர்வம் கூட இருந்தாலும் சில எண்ண அலைகள் நேரா சொன்ன என்ன காம எண்ணலைகள் கணக்கு இருந்து கொண்டு வந்தது அது அடக்கலாம் என்று எத்தனையோ முறை நான் எத்தனையோ வழிகள்ல முயற்சி இது பார்த்திருக்கிறேன் எதுவும் சரி வரையில உங்களோட கருணையாலையும் உங்களோட டீச்சிங்காலையும் அது அப்படியே வளைஞ்சு போறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஐயா சரியா சரி இது இது நான் செய்த பூர புண்ணியம் ஐயா சரியா சரி வணக்கம் ஐயா நன்றி நான் ஆறுல உங்களோட இப்ப நான் சோனாவில் இருக்கிறேன் சோனாக்கு வெளியில தலைதான் தெரியும் உடம்பு தெரியாது ஐயா சரியா உங்களோட அன்புக்கும் பண்புக்கும் ரெண்டும் வணக்கம் ஐயா சரியா ஓகே நன்றி ஐயா நன்றி நன்றி நிர்மலன் நீங்க சிலோன்ல எங்க இருந்து பேசுறீங்க சரவணன் சாருக்கு எல்லாருக்கும் அவையில் ஒரு அன்பு சகோதரம் மாதிரி நாங்கள் எத்தனையோ பிறவி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்ன நாங்கள் ஐயா செயல செய்து பழக்கப்பட்டுட்டோம் அதெல்லாம் உங்களோட சிம்பிள் டீச்சிங் லெவல்ல கஷ்டமா இருக்கு எல்லாத்தையும் செய்து செய்து பழகி செய்யணும் என்ற ஒரு உண்டப்பாடுல இருக்கு மேடம் அதுதான் சில பேர்ல கஷ்டமா இருக்கு மெட்டாக்களுக்கு எனக்கு கூட டீச்சிங் கிடைக்க போய் வரீட்டு ஐயா நன்றி இப்ப நாங்களுமே அகத்தை விட்டுட்டு புரட்சிகளில முழுக்க 100க்கு 100 இறங்கிடுங்கன்னு தான் சொல்றோம் அதான் முழுக்க முழுக்க செயல இறங்கிடுங்கன்னு தான் சொல்றோம் அகத்தை விட்டுருங்க நீங்க சொன்ன பிறகு புறத்துல வந்து எனர்ஜி கூட எத்தனைய வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு ஒரே நேரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் அது அதே நேரத்தில் மற்றகள் இருந்து நல்லா செய்கிறார் செய்யலன்னு எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காத மாதிரியும் இருக்கு சரி எல்லாம் உங்களோட கருணை தானே ஐயா சரி சரி நன்றி இல்லையா நன்றி தேங்க்யூ ஸோ மச் நிர்மலன் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன் நெக்ஸ்ட் சென்னையில இருந்து பத்மநாதன் அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க அன்மியூட் பண்ணிருங்க ஐயாட்ட பேசுங்க பத்மநாதன் ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு அன்மியூட் ஆக மாட்டேங்குது பத்மநாதன் நீங்க பேசலாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஐயா நல்லா இருக்கோம் நீங்க சென்னையில எங்க இருக்கீங்க திருவொற்றியூர்ல இருந்து பேசுறேன் திருவொற்றியூர் சரி சரி ஐயா இப்போ உங்களை மாதிரி பெரியவங்க இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா பெரும்பாலான மக்களுக்கோ இல்ல நிறைய பேருக்கு ஏன் போய் சேர மாட்டேங்குது
அதாவது மொத்தத்தில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற இதுகளிலே இருக்கிறவங்களுக்கு எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் சில இதுகள்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து இங்கே பண்ணதுக்குன்னு நம்ம எதையுமே கொடுக்கல. இவங்க தான் அதே நேரத்தில் எதையாவது ஒன்று பண்ணணுங்கிறதும் அவசியமாக தான் இருக்குது. இப்போ அது வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க்குங்கிற மாதிரி உள்ளது. இப்போ ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கு தேவைப்படுது, ஆனால் நாம் ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கை யாருக்கும் போய் கொடுக்கணுங்கிறதும் நமக்கு தோணலை. அது ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கை முதல்ல நீங்கள் செய்யுங்க, அடுத்தாப்புறம் அடுத்த ஒர்க்குக்கு வாங்கன்னு சொல்லி பிரித்து பிரித்து நம்முடைய சொல்ல வேண்டியதை சொல்கிறதுக்கும் நமக்கு தோணலை. அதனால் எல்லாமே நல்லது தான். இப்போ எத்தனையோ விதமான அமைப்புகள் இருக்குது, எத்தனையோ விதமான பயிற்சி முயற்சிகளெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாத்துலேயுமே தேவையும் இருக்குது. சொல்லப்போனால் நாம் செய்ய வேண்டிய வேலையை தான் அவங்களும் செய்கிறாங்க, நம்ம சார்பில் தான் அவங்க செய்கிறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதனால் எல்லா இடங்களுக்கும் போகிறதுல தப்பு இல்லை. அதை முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக அங்கே வர வேண்டியது ஏன்னா அவங்களுக்கு எங்கே தான் போனாலும் அவங்களுக்கு அந்த ஒரு முடிவு அங்கே பார்க்க முடியாது. முடிவு இல்லாமல் தான் பிரயாணம் இருந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த முடிவு இல்லாத பிரயாணத்தை வரும்பொழுது அவங்க அடுத்தாப்புல இங்கே வந்துட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த ஒரு முடிவு காண முடியும். அதனால அப்படி முடிவு காண்ற நேரத்தில் வந்தால் கூட போகும். எடுத்தடுப்புலேயே இங்கே வந்தாலும் கூட அவங்களுக்கு இது இங்கே போதுமான அளவில் அவங்களுக்கு ஏன்னா இங்கே செய்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லைன்னு வந்த உடனேயே நீ ஒன்றும் செய்ய வேண்டான்னு சொல்லும் பொழுது அது அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரில. அது பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, மற்ற இல்லை நம்ம நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு ஓகே, மற்றபடி உள்ளவங்களுக்கு இது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கெல்லாம் போயிட்டு வர்றது தான் பரவாயில்ல. எல்லாமே கரெக்டு தான், எல்லா விதமான இயக்கங்களும் எல்லா விதமான வழிமுறைகளும் எல்லா விதமான பயிற்சி முயற்சிகளும் எல்லாமே தேவை தான், நம்முடைய அணுகுமுறையும் தேவை தான். இதுவும் ஒரு பக்கத்தில் இருக்க வேண்டியது தான், அதுவும் ஒரு பக்கத்தில் இருக்க வேண்டியது தான். யார் யார் எப்படி எப்படி எங்கெங்கே வர முடியும், அந்த அவங்களுடைய ட்ராவல் அவங்களுடைய பயணம் அப்படி எப்படி சுற்றியும் வரும்பொழுது ஏதோ ஒரு வகையில் இங்கே வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். பிறகு அவங்க அவங்களுக்குன்னுட்டே பிறகு அதுக்கு பிறகு அவங்க அவங்க வாழ்க்கையே இந்த ஞான மார்க்கமாக மாறிடும். ஆன்மீகம் வேற வாழ்க்கை வேறன்னுட்டு இல்லாதபடி அவங்க என்டையர் லைஃபே ஆன்மீகமாக மாறிடும். அது வந்து வாழ்க்கையின் முடிவுல தானே கிடைக்குது. அப்போ அந்த வாழ்க்கையை வந்து இதை அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்கு. ஆமா, நிறதா பேச விரும்புறீங்களா பத்மநாதன் ஐயா? அப்ப இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்கு. அதான் வாழ்க்கைங்கிறது வாழ்க்கைனாலே நீங்க அனுபவம் வேற வாழ்க்கை வேற கிடையாதுல்ல. இல்ல வாழ்க்கையே அனுபவத்தால் ஆக்கப்பட்டது தானே, அதனால வாழ்க்கையை அனுபவத்தையும் பிரிக்க வேண்டாம். அந்த அனுபவத்தில் குவாலிட்டி எப்படிங்கிறத தான் பார்க்கணும். ரெண்டாவது எந்த அனுபவத்துலேயும் லாக் ஆகாமல் பார்த்துக்கிடணும். அது அது நம்ம ஞானத்தில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் அனுபவங்களை லாக் ஆக மாட்டாங்க. அப்போ சுதந்திரமான அனுபவம், அனுபவங்கள் வரணும் போகணும், ஒரு சுதந்திரம் இருக்கணும். அதில் இதில் லாக் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் எங்கேயும் இடத்துல முடங்கி போயிடுறாங்கன்னு அர்த்தம். அதான் அனுபவங்களே லிபரேஷன் ஆயிடுது, வருது லிபரேட் ஆயிடுது, அந்த மாதிரி ஒரு லிபரேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற மாதிரி ஆயிருக்கு. பத்மாவன், உங்களுக்கு கேள்விகள் இருக்கா, முடிஞ்சதுங்களா?